அன்பிற்கினியர்களே, ஆசிரியமிகு வணக்கங்கள். இலே, நீ எவ்வளோ யோக்கியம்னு எனக்கு தெரியும்ல. இலே, நீ எவ்வளோ யோக்கியம்னு எனக்கும் தெரியும்ல. சி, இவன்டாண்டா உனக்கெலாம் பேச்சு. டேய், இவ்வளோ கீழ்த்தரமாக நீ போனியன்னா அவனுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? இப்படி தான் பல டயலாக்குகள் ஒரு சண்டையை வளர்ப்பதற்கும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் காரணங்களாக அமைகின்றன. கெட்டது செய்தவங்களுக்கு கெட்டது தான் செய்யணுமா? ஒருத்தர் 4 வார்த்தை பேசுனா நம்ம 40 வார்த்தையில் துன்புறுத்தணுமா? வன்முறைக்கு வன்முறை முடிவாகுமா? இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் தவறு என்று சொல்கிறது இந்த நற்செய்தி. இந்த நற்செய்தி சொல்லுது பாருங்க, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, உம்முடைய பகைவருடத்தில் வெறுப்பு கொள்வாயாக என்று கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் தீயோர் மேலும் தம் கதிரவனை உயிர்த்தெழச் செய்தார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்தார். ஒருவேளை நீங்கள் உங்களிடம் அன்பு கொள்பவர்களுக்கே உங்களுடைய அன்பை கொடுத்தீர்கள் என்றால் அதனால் வரும் பயன் என்ன? இப்படியாக போய்கொண்டே இருக்கிறது இன்றைய நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, பை வின்னிங் அன் ஆர்கியூமெண்ட் யூ மே லூஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு எங்களுடைய நிறுவனர் தந்தை அடிக்கடி சொல்லுவார். ஒரு ஆர்கியூமெண்ட்டை நீ வின் பண்ணுறதுனால உன்னுடைய நண்பனை இழந்து விடுவாய் என்பது தான் அதன் கருத்து. அதாவது, ஒரு வாக்குவாதம் உன்னை நண்பனையே பகைவனாக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து விடுமா? தீமையை நன்மையால் வெற்றி கொள்வது நலனளிக்கும். நன்மையால் தீமையை வெல்லுங்கள், அதுவே சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். ஒரு சிறு மன்னிப்பு ஒரு பெரிய கலவரத்தையே கூட நிறுத்திவிடும். ஆனால் நாம் பல வேளைகளில் ஒரு சின்ன வார்த்தைக்காக மாபெரும் போர்க்களத்தை உண்டாக்குகிறோம். சமீபத்தில் 1 மாதமாக எங்களுடைய எத்தியோப்பியா கம்பேலா பகுதியில் 2 ட்ரைப்ஸ் சண்டை போட்டுட்ருக்காங்க. அது கன் எடுத்து சுட்டுக்கிற அளவிற்கு மாறி போய்கொண்டிருக்கிறது. மனித உயிர்களுக்கு மதிப்பே இல்லாதது போல் எனக்கு தோன்றியது. எங்களுடைய காம்பவுண்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம், சுற்றி காம்பவுண்டை சுற்றி ஒரே கன் சவுண்டு. அடிக்கடி ஃபெடரல் போலீஸ் டவுன் ஃபுல்லாக சுற்றி சுற்றி அவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த கலவரம் இன்றும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. இது ஆரம்பித்த புள்ளி எப்படி தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட அந்த ட்ரைப்ஸ்காரங்க ஒரு படகை திருடிட்டு போயிட்டாங்க. அதை தேடி இன்னொரு ட்ரைப்காரங்க போயிருக்காங்க. அந்த படகு கண்டுபிடிக்க இடத்துல சின்ன வாக்குவாதம் வந்திருக்கு. வாக்குவாதம் பெருசாகி ஒருத்தருடைய காலை தொடையோடு வெட்டிட்டாங்க. அது அப்படியே ஊர் சண்டையாகி அப்படியே இன சண்டையாக மாறிவிட்டது. இப்பொழுது 2 ட்ரைப்ஸ்களுக்கும் கொடூரமான வாக்குவாதங்களும் போர்க்களங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, ஒரு சின்ன வார்த்தை எவ்வளவு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது பாருங்கள். ஒரு வன்முறை பேச்சு, ஒரு வன்முறை செயல், வன்முறை வன்முறை வன்முறையாகி அது பெரும் கதிகாலத்தை உண்டாக்கி விடுகிறது. வன்முறைக்கு அழகான ஒரு மருந்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அந்த அற்புதமான மாற்று மருந்து தான் பகைவனை அன்பு செய். இந்த அழகான மாற்று மருந்து நம்முடைய சமுதாயத்திற்கும் நமக்கும் அமைதியை கொண்டு வரும், அன்பை பெருக்கும், நீதியை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். இந்த வன்முறையை நாம் விளக்குகின்ற பொழுது தனித்துவமாக சிந்தித்து பார்த்தவென்றால் நம்முடைய சுய மரியாதை இழக்கப்படும், சுய மதிப்பு இழக்கப்படும், சுய அந்தஸ்து இழக்கப்படும். ஆனால் உலகம் அமைதி பெறும். தாழ்ந்து போவர்கள் வீழ்ந்து போவதில்லை என்பது நீங்கள் அறிந்தது தானே? நமக்கு எதிராக இருப்பவர்களை மன்னித்து இந்த பூ உலகை அமைதியின் உலகமாக மாற்றலாமா? அதற்காக இறைவன் உங்களுக்கு வரங்களையும் அருளையும் தொடர்ந்து கொடுக்க மன்றாடுகிறேன். இறைவன் உங்களை நிறைவாக காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.